குதிரவாளி அரிசி வச்சு தலை தலைன்னு வெண்பொங்கல் செஞ்சு அதில் கொஞ்சம் பருப்பு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு பாசி பயிரை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதிலே 1.5 கப் அளவுக்கு குதிரவாளி அரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய அழுக்கு வருங்க, சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 5 to 5.5 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறீங்களோ நல்லா குழஞ்சி வரும். இது 3 to 4 விசில் விட்டுறலாம். சைட்லேயே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகத்தை இது மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா அதை குழச்சி விட்டுருங்க. கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு கடாயை எடுத்துகிட்டு தேவையான அளவு நல்லா தாராளமாகவே நெய் ஆட் பண்ணிட்டு முந்திரி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதிலேயே கொஞ்சம் துருவனை இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா, முந்திரி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம பொங்கலில் கொட்டி நல்லா கிளறி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கினிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான குதிரவாளி அரிசி பொங்கல் ரெடி ஆயிரும். அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வெண் பொங்கல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.